அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மோகன பிரகாஷ். நான் எல்ஐசியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் வந்துட்டு ஏஎல்பி நான் வந்துட்டு முதல்ல ஜோசியர் கார்கிட்டலாம் போய் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு யாருமே கரெக்டாக சொல்கிறதில்ல, ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி சொல்கிறாங்கங்கிற ஒரு ஃபெட்டப்பாக இருந்த டைமில் என் பையனுக்கு பொண்ணு பார்த்துட்ருக்குறேன். அதில் ஃபெட்டப்பாக இருந்த டைமில் இந்த ஒரு யூடியூப்லாம் நான் இந்த விஷயத்தை பார்த்தேன். அப்புறம் அதுக்கு பின்னால் சரி சாரை போய் வந்துட்டு அங்கேயே போய் ஜோசியம் பார்க்கலாம், கண்டிப்பாக சார்கிட்ட நம்ம பார்த்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதுக்குள்ள அந்த கொரோனா டைமெல்லாம் வந்து அப்படியே நின்றுட்டோம். சரி இது இந்த சிஸ்டம் நல்லா இருக்கே, நாமளும் ஏன் கற்றுக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் வந்துட்டு இப்போ தான் திடீர்னு வந்துட்டு நம்ம செந்தில் சார் இப்போ சொன்னார்ல, ஒரு பத்து நாளைக்கு முன்னே தான் வந்துட்டு சரி நான் முதல்ல வந்துட்டு எப்படியோ என்ன லக்னம் என்ன அப்படிங்கிறது போட்டு போட்டு பாட்டுருந்தேன் சும்மா. இப்போ செந்தில் சார்கிட்ட சொன்னேன், சரி நம்ம ரெண்டு பேரும் படிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஜோசிகார் இன்றைக்கி அவர் வரல, ஒரு சின்ன ஆப்ரேஷனுங்கிறதுனால. அவர் வந்து கொஞ்சம் அனுபவம் உள்ள ஆள், சரி நம்ம எல்லாம் வந்துட்டு அவர்கிட்ட தெரிஞ்சு கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் நான் வந்துட்டு இப்போ வந்தேன். சாரும் கூட சொன்னார், சார் நான் ஒன்றும் எல்கேஜியும் கூட வரல, எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்னேன். சார் நீங்கள் ஒன்றுமே ரெண்டு நாள் நான் கிளாஸ் எடுத்துகிட்டு எதுவுமே தெரிய புரியல அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னு சொல்லி சின்ன கஷ்டமாக இருக்கும், நீங்கள் வராட்டியும் பரவாயில்ல தலைவா அப்படின்னாரு. ஆனால் இருந்தால் நான் என்ன சொல்லிட்டேன்னா, நான் கண்டிப்பாக நாங்கள் வந்தே தீரும், எங்களுக்கு புரிஞ்சாலும் சரி புரியாட்டியும் சரி நாங்கள் இப்போ வந்தே தீரும் அப்படின்னு சொல்லி பிடிச்சோன்னா, சரி விதி வலியது அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் நாங்கள் எங்களை அனுபவித்ததே ஒரு பெரிய விஷயம், அதனால் அவருக்கும் எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடுவிட்டுருக்கேன்.